ஏன்னா வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம் ஜெயிக்கிறோன்னா பிரைட்டாக இருக்கும்னு சொல்கிறோம், ஒளி தான். இந்த ரெண்டு ஒளியும் பாதிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிடும். இந்த ரெண்டு ஒளியும் பாதிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிடும். நாட்களை வந்து வருஷங்களை வந்து இந்த சர்பகிரகங்கள் முழுங்கிறதுனால தான் கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க. பார்வையாளர் வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லும், தெளிவு குருவின் திருவார்த்தை பேசல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இன்னைக்கு நம்ம பார்க்குற போகிறது, இந்த பகுதியில் பார்க்க போகிறது வந்து கால சர்ப தோஷம். கால சர்ப தோஷம்னா என்ன? அது ஏன் சர்பதோஷம் வைக்கணும்? சரி, ராகு கேது இதுதான் வந்து சர்பகிரகங்கள், நவகிரகத்தில் இருக்கிறதுல சாயாகிரகங்கள் நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுது. இந்த ராகு கேதுக்கு மத்தியில் மற்ற எல்லா கிரகங்களும் அடைபட்டா, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி எல்லாருமே அடைபட்டா, செவ்வாய் எல்லாருமே அடைபட்டா, அதுதான் காலசர்ப தோஷம்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க. அப்போ ராகு கேதுக்குள்ளார எல்லாம் மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான். மாட்டிக்கிச்சு அப்படின்றது ஏன் மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க? ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? ஆமாம், இருக்கக்கூடாது. இந்த உடலை வந்து ரெண்டு பாதியாக பிரிச்சிருக்கிறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துருப்பீங்க உருவத்தை, உடலுடைய வலப்பாகம் சிவனாகவும் இடப்பாகத்தை பார்வதியாகவும் பிரிச்சிருக்கும். அப்போது ஆணூறு பாகம் பெண்ணூறு பாகம், இதுதான் மனித உடம்பு. ஆணுக்குள்ளாரையும் பெண் இருக்கா, பெண்ணுக்குள்ளாரையும் ஆண் இருக்கா, இதை சூட்சமத்தை சொல்கிறது தான் அது, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த வலப்பாகம் எதை குறிக்குது? சூரியனை குறிக்குது. இடப்பாகம் எதை குறிக்குது? சந்திரனை குறிக்குது. அவன் வந்து பிதாகாரகன், இதானா தந்தை, உலகத்துக்கே தந்தை. மாதாகாரகன், மாத்ருகாரகன் பேர். அப்போ மாத்ருகாரகன் எதை சொல்கிறாங்க? சந்திரன். அப்போ இருவருமே ஒளி, நல்லா புரிஞ்சுக்கணும், இருவருமே ஒளி. இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்குகிற ரெண்டு கிரகங்கள், பகலில் சூரியன் ஒளியை வழங்குது, இரவில் சந்திரன் ஒளியை வழங்குது. அப்போ இந்த இரண்டு கிரகத்தையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக ஜோதிடம் பார்க்குது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம் ஜெயிக்கிறோன்னா பிரைட்டாக இருக்கும்னு சொல்கிறோம், ஒளி தான், நம்ம பிரகாசமாக இருந்தால் ஒளி தான் இல்லையா? அப்போது நம்ம பிரகாசமாக இருக்கோம், ஆனால் குடத்தில் தூக்கி வச்சிட்டா வெளிச்சம் வெளியில் வராது, பரவாது, குடத்துக்குள்ளாரே கடந்து வேணால் போயிடும் இல்லையா? அப்போது சூரியனோட ராகு சேரும்போது தான் சூரிய கிரகணம் உருவாகுது இல்லையா, மறைக்குது. அவ்வளோ ஆற்றல் பெற்ற ஒளி எங்கேருந்தோ அந்த சூரியன் நம்மளை சுட்டெரிக்குது. அவ்வளவு ஆற்றல் படைத்த அந்த சூரியனை யார் மறைக்கிறதா? ராகு மறைக்கும்போது கிரகணம் சூரியனுக்கே ஸ்க்ரீன் போட்டுடுது, கருப்பு திரையை உண்டு பண்ணிடுது இல்லையா? அது மாதிரி சந்திரனை கேது மறைக்கும்போது சந்திர கிரகணம் உருவாகுது. அப்போது சந்திரனையும் வந்து அது கருப்பு ஸ்க்ரீனு போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்போது இந்த ரெண்டும் ஒளியையும் மறைத்து விட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் மேதன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான். புத்திசாலித்தனம் தானே வாழ்க்கையில் வந்து சம்பாதனையை கொடுக்கும், மேதையாக இருந்து என்ன பிரச்சனை? மேதன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க, எல்லாம் தெரியும்பா அவனுங்கன்னு வாங்க, ஆனால் யாரும் நம்ம வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த ரெண்டு ஒளியும் பாதிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக மாறிடும். அப்போ அந்த சூரியன் சந்திரனோட ஒளியே மறைக்கிற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் எம்மாத்திரம்? சனி ஆயுள்காரங்க, செவ்வாய் சகோதரக்காரங்க, சுக்கரன் வந்து யார், கலத்திரக்காரங்கன்னு போட்டுற போடுறவங்க என்ன, இப்போ இவங்கெல்லாம் புத்தி சூட்சமத்தை கொடுக்குறவர் யார்? தாய்மாமன் காரகத்துவம் பெற்ற கிரகம் புதன்,
ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட மாட்டினாங்கன்னா என்ன ஆகுது? அப்போ எந்த கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் கிடைக்காம போயிடும். அதுதான் நம்ம காலசர்ப தோஷம்னு சொல்கிறோம். ஒரு நிமிஷம். அப்போது காலசர்ப தோஷம், அந்த காலசர்ப தோஷம் அப்படின்னும்போது அது ஏன் அது காலசர்ப தோஷம்னு பேர் வைக்கணும்? மனிதனோட வாழ்க்கையை காலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க முன்னோர்கள். இது குழந்தை பருவம், இது குழந்தை காலம், அதுக்கப்புறம் வந்து இது வந்து படிக்கிற காலம், அதுக்கப்புறம் இது வந்து வேலையை தேடுற காலம், அதுக்கப்புறம் இது கல்யாணம் பண்ணிக்கிற காலம், இது சம்பாதிக்கக்கூடிய காலம், இது வீடு கட்டுற காலம், இது வந்து பிள்ளைகளை கவனித்து நம்ம புத்திரர்களை வந்து ஒரு ஆளாக்குற காலம்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறேன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி. அந்த காலத்தை ஒரு சர்பம் முழுங்கிடுச்சு. அதனால தான் படிக்கிற காலத்தில் ராகுதசை வரக்கூடாதுன்றோம். அப்போ காலசர்ப தோஷமாக அவனுக்கு இருந்தால் என்ன ஆகும்? படிப்பு கேள்விக்குறி தான். அதே மாதிரி கல்யாணம், வேலை தேடுற பருவம், வேலை தேடுற பருவத்தில் அப்போ வேலைக்குரிய காரகம் பாதிக்கப்பட்டுருவான்னு காலசர்ப தோஷத்தில். அப்போ வேலை தேடுற காலகட்டமும் அதிகமாகி அவனுக்குரிய வேலையை அவன் லைஃப்பில் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகிடும். அப்புறம் எங்கே சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது? அதே மாதிரி திருமணம், திருமணம் உரிய வயதில் பண்ணணும். ஒரு ஆணுன்னா ஒரு 25-28 பண்ணணும். அதுதான் ஒரு உரிய வயதாக கருதப்படுது. என்ன ஆனால் 40 வயசுலாம் கல்யாணம் பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன். காலசர்ப தோஷத்தின் காரணமாக போராடி கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன அந்த காலசர்ப தோஷத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு சப்போர்ட் இருக்கும். அடிஷ்னலாக ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும், யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சுய முன்னேற்றம்ன்றது இவங்களுக்கு கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காலங்களை அது முழுகுது. கிராமத்து பாஷையில் சொல்லுவாங்க, சூரியனை பாம்பு முழுங்குது, சந்திரனை வந்து கேது முழுங்குது, பாம்பு முழுங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகணத்து மூலமா இந்த ஒளியை முழுங்கக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு உண்டு. அப்போது இந்த ஒளி உண்டாக்கி கொடுக்கறது தான் நமக்கு இரவு பகல் தான் வாழ்க்கையுடைய காலமே. அப்படி நாட்களை வந்து வருஷங்களை வந்து இந்த சர்பகிரகங்கள் முழுங்கிறதுனால தான் கால சர்ப தோஷம்னு சொன்னோம். ஏன்னா காலத்தை முழுங்கிற சர்பங்கள் இது. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் உண்டு. அப்போது இந்த கிரகங்களுக்குள்ளார, அதாவது ராகு கேது, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து தனுசில் ராகு இருக்குன்னு வச்சுப்போம், கேது வந்து 7 மிதுனத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது இதற்கு மத்தியில் இந்த பக்கமாகவோ அந்த பக்கமாகவோ கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னா, பிரிஞ்சிருக்கணும் கிரகங்கள் அப்படி இல்லாமல் மாட்டிக்கிச்சுன்னா, அதை தான் காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இடப்புறமாக இருந்தால் ரொம்ப தோஷம்னு சொல்கிறாங்க, வலப்புறமாக இருந்தால் அது யோகத்தையும் தரும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜோதிட வல்லுநருடைய கூற்று. சரி.